ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு செல்லும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய 10 விதிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க பார்ப்போம். அதில் முதல் விதி என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம நல்லா குளித்து வீடெல்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், சுத்தமாக இருந்தால் தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தங்கிறது புற தூய்மை மட்டும் அவங்க சொல்கிறது இல்லைங்க, அகமும் தூய்மையாக நம்ம வச்சுக்கணும். இந்த அகம் எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது அப்படின்னா, நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அக தூய்மை. அதாவது பிறருக்கு கெடுதல் நினைக்காம, பிறர் குடியை கெடுக்காமல் நல்லதையே நினைக்கணும். உபயோகம் இல்லாட்டியும் உபத்தரமாவது கொடுக்காம நம்ம வந்து இருக்கணுங்க. இந்த மாதிரி உள்ளமும் புறமும் தூய்மையாக வச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு செல்லணும். இப்போ கோயிலுக்கு போகும்போது இந்த காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டைட் ஜீன்ஸு, டீஷர்ட்டு, இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி உடைகளையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்க. நம்ம பாரம்பரியமான உடைகளைத்தான் நம்ம கோயிலுக்கு அணிஞ்சிட்டு போகணும். ஏன் பாரம்பரியமான உடைகளை அணிஞ்சிட்டு போகணும் அப்படின்னா, நம்ம பாரம்பரிய உடைகள் வந்து வேஷ்டி சட்டை ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து சேலை, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பாவாடை சட்டை, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் சிறப்பாக இந்த பட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. பட்டு வேஷ்டி சட்டை, பட்டு சேலை, பட்டு பாவாடை சட்டை, இந்த மாதிரியான உடைகளை நம்ம கோயிலுக்கு அணிஞ்சிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, இந்த பட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை, அதாவது இந்த தெய்வ ஆகர்ஷண சக்தியை இழுத்துக்கிறதுக்கு தன்மை வந்து அதிகம். அதனால் இந்த பட்டு உடுத்திட்டு போகும்போது நல்ல இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் தனக்குள்ளே இழுத்து வச்சுக்கும். அதுக்காகத்தான் இந்த பட்டு சேலையெல்லாம் வந்து அணிஞ்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. சிலர் நினைப்பாங்க, இந்த பட்டு சேலைகளை வந்து நிறைய கல்யாணம், காதுகுத்தி, இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டிட்டு போகிறோம், எல்லாத்தோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம், அப்போ எல்லாரும் தொடுவாங்க, பேசுவோம், அந்த மாதிரி இருக்கும்போது சிலர் வந்து சுத்தமாக இருப்பாங்க, சிலர் வந்து தீட்டாக இருப்பாங்க, இவங்களையெல்லாம் தொடுவோமே, அப்போ அதே சேலையை வந்து, இந்த பட்டு சேலையை வந்து தண்ணியில் போட்டு நம்ம துவைக்க முடியாது, அதே சிலையை எப்படி நம்ம கோயிலுக்கு கட்டிட்டு வர்றது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த பட்டுக்கும் தங்கத்துக்கும் இந்த நகைகளுக்கெல்லாம் வந்து தீட்டுங்கிறது கிடையாதுங்க. இந்த பட்டுக்கு வந்து ரொம்ப தூய்மையானது, இதுக்கு தீட்டு கிடையாது. அதனால நீங்கள் வந்து தாராளமாக அந்த சிலைகளை வந்து நீங்கள் கோயிலுக்கு அணிஞ்சிட்டு போகலாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் சில இதுகள்லாம் செஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு ஒரு பிரபலமான கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா சல்லு அந்த கோயிலில் போய் முன்னாடி நின்னதுக்கப்புறம் தான் அங்கே காஸ்ட்லியாக வித்துட்ருப்பாங்க. தாம்பாளத்தட்டு பணியாயத்துக்கு ஒரு தேங்காய் வந்து 30 ரூபா 40 ரூபா சொன்னால் வழியிலேயே சரி வாங்கிட்டு போவோம், கடவுளுக்கு தானே பண்ணுறோம், கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார் அப்படின்னு எவ்வளோ காசு சொன்னாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வீட்டிலிருந்து போகும்போதே இந்த தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமாக எண்ணெயும் எடுத்துக்கிட்டு விளக்கு போடலாம், அல்லது அங்கே எரிஞ்சிட்ருக்கிற விளக்குக்கு வந்து நீங்கள் ஊற்றலாம், அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, பூக்கள் நீங்கள் அங்கே போய் அதை வாங்கி நீங்கள் அப்படியே சாமிக்கு சாத்துறத விட, நீங்கள் உங்கள் கையால் பூக்களை தொடுத்து, பூக்களை கட்டி அந்த சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது இன்னும் விசேஷங்க. சில கடவுள்களுக்கு வந்து சில பூக்கள் இலைகள் வந்து ரொம்ப விசேஷமானது. அதாவது உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன இதுகள் தான், விநாயகருக்கு வந்து அருகம்புல், வெள்ளருக்கு, இது மாதிரியான இதுகள் வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் அந்த மாலைகள் அருகம்புல்லாம் எடுத்து மாலையாக கட்டி, அல்லது ஓரளவு கொஞ்சம் கட்டி கூட நீங்கள் சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு துளசி மாலை, சிவனுக்கு வந்து வில்வ மாலை, வில்வ இலைகள்லாம் பறித்து கட்டி நீங்கள் கொண்டு போகலாம். துளசி நிறையா பக்கம் கிடைக்குது இப்போது, துளசியெல்லாம் கட்டி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டு போய் சாமிக்கு கொடுக்கலாம். இல்லை நான் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலுமிச்சை மாலை, அதுக்கப்புறம் வேப்பந்தல மாலை, இந்த மாதிரியான மாலைகளெல்லாம் கட்டி, அல்லது பூக்கள் கிடைக்கும்னா பூக்களும் கோர்த்து நீங்கள் வந்து சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனதும் கண்டதையும் வாங்கி சாப்பிட்டு அந்த காகிதங்களை அங்கே இங்கேயும் போட்டு அந்த கோயிலை அசுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகாமையே இருக்கலான்னு தான் நான் சொல்லுவேங்க.
நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த கோயிலோட தூய்மையை பாதுகாக்கிறதுல நம்மளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குதுங்க. சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு அங்கங்கே அந்த தூண்லையும் அங்கேயும் இங்கேயும் செவுத்துலையும் நம்ம எல்லாம் அதில் தொடவிட்டு அங்கங்கே கவர்களை போட்டுட்டு இந்த மாதிரி அசுத்தப்படுத்துறது கூடாது. அதுக்கப்புறம் சுத்தத்தை நம்ம பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சு, சாமியை பார்க்க போகிறோம். எங்கே நிற்கணும் அப்படின்னா இரண்டு பக்கங்களிலும் தான் நம்ம நிற்கணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கோயில்களுக்கு போகும்போது நிறைய இடத்துல வந்து இந்த நாகர் சிலைகளை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நாக பாம்பு வந்து ரெண்டு பக்கமும் இப்படி 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 வளைஞ்சு வளைஞ்சு போய் இப்படி சேர்ற மாதிரியான நாகர் இருக்கிற சிலைகளை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த கடவுளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த கடவுளோட இந்த சக்திகளும் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு 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 இப்படி வரும். அதனால் நீங்கள் இரண்டு பக்கமும் நிற்கும்போது தான் அந்த சக்தி வந்து உங்களுக்கு நல்லட அப்படியே வந்து கிடைக்கும். நேராக நிற்கிறத காட்டிலும் இந்த ரெண்டு பக்கமும் நிற்கும் போது தான் வந்து கடவுளோட நல்ல சக்தி வந்து உங்களை அடையுங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் வந்து எந்த அசுத்தமான வேலைகளும் செய்யலை. சாமிக்கு போய் அந்த இரண்டு பக்கங்களில் வந்து நாங்கள் நின்னாச்சு. இன்னி என்ன செய்யணும் அப்படிங்கிறீங்களா? இன்னி எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லறேன். இப்போது அந்த கோயிலுக்கு போயிட்டீங்க, அங்கே என்ன கடவுள் இருக்கிறாங்களோ அந்த கடவுள் சம்பந்தமான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அந்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம். அப்படி தெரியல எனக்கு அப்படின்னா அந்த கடவுளோட நாமத்தை அந்த பேரை வந்து நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கலாம். அதுக்கப்புறம் கை கூப்பி கடவுளை தொழணும். அது எப்படி தொழணும் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இப்படி கும்பிடுவாங்க, ஒரு சிலர் வாய்கிட்ட வச்சுக்குவாங்க, ஒரு சிலர் இங்க வைப்பாங்க. ஆனா அப்படி கும்பிட்றத காட்டிலும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இங்க இதயத்துக்கு முன்னாடி நம்ம கையை வைக்கும் போது இந்த உடல், இந்த இதயம், இந்த இதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்தது வந்து நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்ம பெற்றவர்கள். அவங்களுக்கு வந்து அவங்கள கும்பிடும் போதுதான் வந்து நம்ம இங்க நெஞ்சுக்கட்ட வச்சு கும்பிடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த நெத்திக்கட்டை வச்சு கும்பிடுவாங்க. உங்கள் குரு ஆசான் இவங்களை கும்பிடும் போது தான் இந்த நெத்திக்கட்டை, இந்த அறிவு கொடுத்தது வந்து நம்மளுக்கு நம்மளோட குருக்கள். அதனால் அந்த குருக்களை கும்பிடும்போது, நம்மளோட ஆசிரியர்களை கும்பிடும்போது இங்கே நெத்திக்கட்டை வச்சு கும்பிடணுங்க. இப்போ வந்து ஆசிரியர்களை வந்து மதிக்கிறது கூட நம்ம கிடையாது, எங்கே அவங்களையெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லுறோம். அவங்கள கும்பிடும்போது இங்கே நெத்திக்கட்டை வச்சு கும்பிடணுங்க. கடவுளை கும்பிடும் போது நம்ம எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் கடவுள். அதனால் அந்த கடவுளை கும்பிடும்போது நம்ம தலைக்கு மேலே கூப்பி வந்து கும்பிடணும். அதுதான் முறை. அந்த மாதிரி நம்ம உடலுக்கு மேலே, தலைகளுக்கு மேலே கைகளை கூப்பி நம்ம வந்து கடவுளை கும்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல கடவுளுக்கு அந்த தீபார்த்தனை காமிக்கும் போது நல்ல கண்ணை இறுக்க மூடிட்டு அப்படியே சாமி கும்பிடுவாங்க, மெய்மறந்து சாமி கும்பிடுவாங்க. இதுக்குங்களா நம்ம போகணும்? அந்த கடவுளை பார்க்கறதுக்காகத்தான் நம்ம அவ்வளோ இது பண்ணி நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் அந்த தீபார்த்தனை காமிக்கும் போது கண்களை மூடாதீங்க. அந்த கண்களை மூடாமல் நீங்கள் நல்ல கடவுளை வந்து அந்த தீபார்த்தனையோட வெளிச்சத்தில் பாருங்கள். எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல காலில் இருந்து அப்படியே மேல் நோக்கி பார்க்கணும். கால், அவரோட கைகள், அவரோட நெஞ்சு, அதுக்கப்புறம் கழுத்து, முகம், அந்த திருமுடி, அது மாதிரி அந்த கிரீடமெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல கடவுளை கண்குளிர பார்த்து ரசியுங்க. உங்களோட வேண்டுதலையெல்லாம் வச்சு கும்பிடுங்க. சரி, என்ன மாதிரி வேண்டிக்கணும் அப்படின்னா கடவுளே எனக்கு கை கால் சுகத்தை கொடு, என்னோட குடும்பத்தை காப்பாற்று, என்னோட பிள்ளைகளை காப்பாற்று அப்படின்னு நீங்கள் வேண்டிக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கலை, உடனே போய் கடவுளே அவன் வந்து எனக்கு இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் செஞ்சிட்டான், இப்படியெல்லாம் என்னை பழி வாங்கிட்டான், அவனை எப்படியாச்சும் நீ அழிச்சிரு அப்படின்னு கும்பிட்றீங்க. சரி, நீங்கள் வந்து அந்த கடவுளை நம்புறீங்க, அவனை அழிச்சிரு அப்படின்னு சொன்னால் அந்த கடவுள் அதை செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போய் அவனை அழிச்சிரு அப்படின்னு கும்பிட்றீங்களே, அதே கடவுள்கிட்ட சரி அவனை திருத்தீரு கடவுளே அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் கடவுள் செய்யாமல் போயிடுவாருங்களா? நீங்கள் அழிச்சிருன்னு சொன்னால் அந்த கடவுள் செய்வார், ஆனால் நீங்கள் அந்த அவரை திருத்தீருங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டால் அந்த கடவுள் செய்ய மாட்டாரா? அதனால் இனிமேல் வேண்டது எல்லாமே வந்து நல்லவைகளாக வேண்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க.
அதுக்கப்புறம் சரி நான் வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டேன், நல்லா கடவுளையும் தரிசனம் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோயிலில் கொஞ்ச நேரமாவது உட்காரணும். அப்படி உட்காரும் போது தான் அந்த கோயிலில் இருக்கிற நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாமே வந்து நல்ல உங்களோட உடம்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்கள் குறைகள்லாம் வந்து கடவுள்கிட்ட வச்சுட்டு நல்லா மனசார வேண்டிக்கங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கடைப்பிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனம் குங்குமமெல்லாம் வைக்கும்போது இந்த விரல், இந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த விரலால் நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு அந்த எண்டில் வந்து சில நரம்புகள் எல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த மோதிர விரல் நரம்புகளில் அந்த சந்தனம் குங்குமம் திருநீர் இதெல்லாம் தொட்டு நம்ம வச்சுக்கும் போது அதுக்கு உண்டான பவர் வந்து அதிகங்க. அதனால் மோதிர விரலில் நீங்கள் வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அன்னதானம் போடுறாங்க, பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு அடித்து பிடிச்சி போய் இன்னொருத்தவங்களை தள்ளி விட்டு அங்கே போய் நின்று அதை வாங்கி உண்மையாலுமே பசிக்கிறவங்களுக்கு அந்த உணவு இல்லாமல் நம்ம மிதமிஞ்சி சாப்பிட்டு அதை கீழே வேஸ்ட் பண்ணுறது இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியலைனாலும் சிலதையாவது கடைப்பிடிங்க. எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.